அகஜான பத்மார்க்கம் கஜான மகர்நிஷம் அநேக தந்தம் பக்தானாம் ஏக தந்தம் உபாஸ்மகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிது வருஷம் ஆவணி மாதம் 3 2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறையருளும் குருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதிலே ஒரு சிறப்பு ஆவணி மாதத்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. நாம் பொதுவாக இந்த தை மாதத்திலே சூரிய பகவானை வேண்டி மாதப்பிறப்பன்று பொங்கல் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற வழக்கம் உலகளாவியிலே உண்டு. அதேபோல் இந்த ஆவணி ஞாயிறு ஆவணி மாதத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முடிந்தவர்கள் அவ்வாறு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய நரம்பு சம்பந்தமான நோய்கள், உடல் ரீதியாக ஏற்படுகின்ற நோய்கள், வாதம் பித்தம் சிலேக்ஷ்மம் என்று சொல்லப்படுகின்றதாகிய இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே விலகக்கூடியது இந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டினாலே. ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இவ்வாறு சூரிய பகவானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, நமக்கு பொங்கல் தான் பொங்கி படைக்க முடியாவிட்டாலும் இரண்டு மலர்களை எடுத்து மஞ்சள் தண்ணீரை கழுவி பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை பார்த்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் அந்த சூரியனுடைய அனுகிரகம், பிரத்யக்ஷ தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள். அத்தோடு இன்று நாக சதுர்த்தி விரதம் ஒரு சிறப்பான விரதம். இந்த நாக சதுர்த்தி அவ்வாறு அந்த நாக சதுர்த்தியிலும் நாகதம்பிரான் ஆலயங்களிலே சென்று நாகதம்பிரானுக்கு பால் அபிஷேகம் செய்விப்பது, மஞ்சள் நீரினாலே அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேகம் செய்வது, இவை எல்லாமே செய்யக்கூடியதாகவும், இந்த நாகதோஷம் உள்ளவர்களெல்லாம் இந்த ஆவணி ஞாயிறும் நாக சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே இந்த நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த நாகபாம்பிற்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனைகள் செய்து தீபங்களை ஏற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த தோஷங்கள் நீக்கக்கூடியது. பொதுவாக ஜாதக ரீதியாக இந்த காலசர்ப்ப தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என்கின்ற இந்த தோஷங்கள் உள்ளவர்கள் இந்த நாகதேவனை வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த நாக சதுர்த்தி, அத்தோடு விநாயக பெருமானுக்கு வழிபாட்டுக்குரிய சதுர்த்தி திதி, விநாயகரையும் வழிபாடு செய்து நாகதம்பிரானையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் அமைந்திருப்பது. அதேபோல் சூரிய பகவானுடைய வழிபாடு, இவ்வாறு நமக்கு எது எது எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கிறோ இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நமக்கு பல்வேறு சிறப்புகளும் நன்மைகளும் வாழ்வில் முன்னேற்றங்கள். நமக்கு தொழிலே தடை ஏற்படுகிறது, அல்லது வியாபாரத்திலே ஒரு தடை ஏற்படுகிறது, வியாபாரத்திலே ஒரு சிக்கல் வருகிறது, இவையெல்லாம் நீக்கக்கூடியது
இந்த நாக சதுர்த்தியிலே ஆமணி ஞாயிறும் சேர்ந்து வந்திருக்கின்ற பொழுது சூரியனை வழிபாடு செய்வது, விநாயகரை வழிபாடு செய்வது, நாகதேவரை வழிபாடு செய்வது, இவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இவையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் நமக்கு உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்று நாக சதுர்த்தி விரதம், நாளைய தினம் கருட பஞ்சமி என்கின்றதாகிய விரதத்தோடு கூடிய நாள் நாளைய நாள். எனவே நாம் இறை வழிபாட்டில் நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது அவை எல்லாமே நமக்கு நல்லதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகளையெல்லாம் தரும் என்ற நம்பிக்கையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று. அதாவது இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் தருகின்றதாக மட்டும் இருப்பதில்லை, எங்களுடைய மனச்சாட்சியை குத்தி எங்களுடைய மனச்சாட்சியினுடைய விளக்கை ஏற்றி எங்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது சில வேளைகளிலே நாங்கள் குழம்புகின்றோம். அமைதி என்பது போர் இல்லாத ஒரு சூழல் மட்டும் அல்ல என்று கூறப்படுகின்றது. உண்மையான அமைதி நீதியிலே கட்டப்படுகின்ற அமைதிதான், நிரந்தரமானதாக இருக்கும். எல்லா சூழல்களிலும் நாங்கள் எல்லோரையும் அடக்கி ஆழ்ந்து ஆண்டு அவர்களை அமைதியாக வைத்திருக்கின்றோம் என்று நினைப்பது தவறானது. நீதி உணர்வு என்பது இறை ஆட்சியினுடைய ஒரு முக்கியமான மதிப்பீடு ஆகும். நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் அவர்கள் இறை வாக்கினர்கள் என்ற அந்த பணியை செய்கின்றார்கள். திரு அவையிலே நாங்கள் பார்க்கின்றோம், காலத்துக்கு காலம் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்கள் சார்பாக திரு அவை அதனுடைய குருக்கள் துறவியர்கள் ஆயர்கள் வழிகாட்டிகள் என்று பொதுநிலையினர் கூட அவர்கள் சமூகத்திலே இருக்கின்ற அதர்மங்களை அடிமைத்தனங்களை அநீதி செயல்களை சுட்டி காட்டி நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு நீதிக்காக குரல் கொடுக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பதில், அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்னவென்றால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சில வேளைகளிலே கொல்லப்படுகின்றார்கள். நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுக்கின்றது நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய உள்ளடக்கமாகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நற்செய்தி அறிவிப்பது என்பதை நீதிக்காக குரல் கொடுப்பதும் உழைப்பதும் நீதியை கேட்டு மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பாடுபடுவதும் இரண்டும் இரண்டர கலந்த அனுபவமாகும். எனவே நாங்கள் நீதியை நீதிக்காக போராடுவது பல பெரிய தலைவர்களாக இருந்து மட்டுமல்ல, அன்றாடம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எதை எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ, எவரவரோடு நாங்கள் உறவாடுகின்றோமோ, எவரவரோடு எங்களுடைய உரையாடல்களை நாங்கள் தொடுக்கின்றோமோ, எந்த சூழலிலே குடும்ப சூழலிலே இருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் நீதி தவறாமல் இருப்பதற்காக நீதியை நாங்கள் சரியானது எது பிழையானது எது, எது இவர்களுக்கு உரிமை உடையது எது இவர்களுக்கு தேவையில்லாதது என்று பகுத்தறிந்து உண்மைக்கும் நீதிக்கும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும்.
எப்பொழுதும் பாரபட்சம் உள்ளவர்களாகவும் ஏதோ மற்றவர்களை நாங்கள் ஒருவாறு அவர்களை அமைதிப்படுத்தினால் போதும் என்று ஒரு தற்காலிக சில வேளைகளிலே விடைகளை பதில்களை நாங்கள் கொடுத்து மற்றவர்களை ஓரளவு ஏமாற்றலாம் என்று நினைக்கக்கூடாது. எங்களுடைய சமூக வாழ்விலும் சரி, எங்களுடைய திரு அவையினுடைய வாழ்விலும் சரி, எங்களுடைய அரசியல் பொருளாதார வாழ்விலும் சரி, நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மை நீதி என்பவற்றிலே இருந்து வலுவாமல் தவறாமல் நாங்கள் நீதியை நிலைநாட்டுகின்ற மனிதர்களாக வாழ்வதற்கு இறை ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு உண்டு என்ற அந்த பொறுப்பை ஏற்றவர்களாக இந்த இறை ஆட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டுமென்றால் அமைதிக்காக உழைக்கின்றவர்களும் கூட நீதியோடு கூடிய அமைதிக்காக உழைப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றலும் மன வலிமையும் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை பார்த்து இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால் அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்த போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டிக்காட்டி அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி நாலு பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவறுப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவறுப்பான ஒரு செயலோ அதைவிட அருவறுப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது
அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளையெல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.